हेलो फ्रेंड्स वनकम वेलकम बैक टू माय ड्रीम्स टी चैनल इनकी नम्बर वीडियो ये पी पाकपर अब प्रेगनेंसी टाइम फर्स्ट सेमेस्टर अदावद फर्स्ट थ्री मंथ्स वो अम्मा पापा के एर्पड़कुड़िये चेंजेस माट्रंगल अप्रा अम्मा पापा एप्डी इरुकनो अप्डिंगरत पत्ती इंद वीडियो पाकला अदुक्कु मुन्नाडी नम्ब चैनल पिडिच्चिरुंदुच्चुन्ना लाइक पण्णिट्टु सब्स्क्राइब पण्णिक्कोंगा कूडवे पक्कत्तुल इरुक्क बेल ऐकान क्लिक पण्णिक्कोंगा अप्पदान ना पोडुर एल्ला वीडियो उंगलुक्कु नोटिफिकेशन्ल वरुम अदु मट्टुम इल्लामा एनक्कुम मोटिवेट आगि वीडियो पोड तोणुम नम्ब चैनल नरिया प्रेगनेंसी रिलेटेड वीडियोस अपलोड पण्णिट्टु इरुक्कोम सो कंडिप्पा पारुंग ओके वांग वीडियो को पोलाम ओके इप्पा वंदु फर्स्ट सेमेस्टर अप्पडीना 1-13 वीक्स को फर्स्ट सेमेस्टर अदावद एक्साक्टा सोल्लणुम अप्पडीना 92 डेज दा वंदु फर्स्ट थ्री मंथ्स फर्स्ट सेमेस्टर अप्पडीन सोल्लि सोल्वांग इंद फर्स्ट सेमेस्टर वंदु ओरु स्कैन एडुप्पांग अदावद एप्पा अप्पडीना 45 डेज ल इरुंदु 90 डेज कुल्ल वंदु ओरु स्कैन एडुप्पांग இந்த ஸ்கேன்ல வந்து என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படினா பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படிங்கறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க அதுதான் வந்து மெயின் பேபிக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படினு சொல்லி இந்த ஸ்கேன்ல பார்ப்பாங்க நெக்ஸ்ட் பேபியோட ஃபர்ஸ்ட் 30 டேஸ் வரைக்கும் வந்து நமக்கு எதுவும் தெரியாது பிரெக்னன்ட்டா இருக்குறது எதுவுமே வந்து நமக்கு தெரியாது அது வந்து அப்படியே போய்டும் அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம கிட் செக் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஹாஸ்பிடல் போவோம் சோ அதனால தான் 45 டேஸ்ல வந்து நம்ம இந்த ஸ்கேன் பண்றோம் सो अदनालदा 45 डेस्क मेल वो नाम इन स्कैन पड़ोम फर्स्ट नहीं हास्पिटल पोने वो हचसीजी लेवल वे वो प्रेगनेंसी टेस्ट और वाटी वो चेक पड़ीपांगा अदक हीमोग्लोबिन चेक पड़वा अनीमिया चेक पड़वा थायराइड सुगर एचआईवी इतमी एदाचित अब चेक पड़वा प्रेग्नेंटा இருக்கீங்க அப்படின் வீட்டுக்கு தெரிஞ்ச உடனேமே வந்து அந்த வேலை செய்ய கூடாது இந்த வேலை செய்ய கூடாது மாடிப்படி ஏற கூடாது weight தூக்க கூடாது நிறைய சொல்லுவாங்க எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப பயத்தை தான் அதிகரிக்கும் அவங்க சொல்றத பார்த்தா நமக்கு ரொம்ப பயமா இருக்கும் too much of pressure இருக்கும் நமக்கு फर्स्टे वो नम्बर प्रेगनेंसी चेक पड़ उड़नमें पड़ला पड़कूड़ा अभी वो नम्बर वोज वो अंदमिंग भयते वो मुझे அந்த பிரெக்னன்சி ஃபுல்லாவே வந்து நம்ம அந்த சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் வந்து கழிக்கணும் தேவையில்லாத பயத்தலாம் வந்து கண்டிப்பா நம்ம குறைச்சுக்கணும் தேவையில்லாத பயத்தை வந்து நம்ம மைண்ட்லயே வச்சுக்க கூடாது ஓகே இப்போ நீங்க வந்து 45 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு செக் பண்றீங்க ஓகே பாசிட்டிவ்னு வருது ஹாஸ்பிடல் போறீங்க அங்க வந்து என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அப்படினா ஹார்ட் பீட் வந்து செக் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து முக்கியமா அந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படினா ஹார்ட் பீட்டுக்காகவும் நெக்ஸ்ட் வந்து கரு வந்து சரியான இடத்துல வந்து ஃபார்ம் ஆகி இருக்கா அப்படிங்கறத பார்ப்பாங்க சில டைம் வந்து சில டைம் வந்து அந்த ஃபெலோபியன் டியூப்லயே வந்து தங்கிடும் கரு அந்த மாதிரி தங்கிருச்சு அப்படினா கண்டிப்பா நீங்க வந்து அபார்ட் பண்ணி தான் ஆகணும் சோ அதனால கரு வந்து சரியான இடத்துல ஃபார்ம் ஆகி இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காகவும் பேபிக்கு வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படிங்கறத பார்க்கிறதுக்காகவும் வந்து இந்த ஸ்கேன் எடுப்பாங்க ओके इप्पा वंदु फर्स्ट सेमेस्टर अम्मा की एन्नेला प्रच्चिन वरू अप्डिंगरत पत्ती पाकला मोस्टा वंदु एल्लार्कुमे तेरिंज कामनान उन्नु एंद टीवीया इरुंदालुम सरी इल्ल सोशल मीडिया एदिलिया इरुंदालुमे सरी फर्स्ट ओरु पोन्नु प्रेग्नेंटा इरुक्कु अप्डिना फर्स्ट अवंग सोल्र विषयम वंदु वामिट दा वामिट वच्चु दा वंदु अंद पोन्नु प्रेग्नेंटा इरुक्कु अप्डिने सोल्लुवांग मोस्टा वंदु प्रेग्नेंट वुमन फेस पण्र ओरु पेरिय प्राब्लम एन्नना वामिट दा बट इत वामिटे वोमे वो अब नम्बे मुड़ा कंपा सब पे लकली वामिटे वरा सब पे रोम वामिट वो अब प्रेगनेंसी जर्नी फेकूट वामिट वो नेक्स्ट वामिट विडूरमा नासिया वामिट वरमारी बट वरा सापा पिछड़ फुट पाता पिड़ा அதாவது சில பேருக்குலாம் வந்து அந்த ஒரு சில மாதிரியான வாசனைகள் இருக்கும் அந்த வாசனைகள் வரதே வந்து உங்களுக்கு வாமிட் வந்துரும் அதாவது இந்த பருப்பு வேக வைக்கிற தண்ணி இந்த மாதிரி ஸ்மெல்லாம் சிலருக்கு பிடிக்காது சில பேருக்கு வந்து அப்பதான் தூங்கி ஏஞ்சிருப்பாங்க உடனே தூக்கம் வரும் தூக்கம் வர மாதிரியேவே இருக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும் பாடி தலை சுத்துற மாதிரி இருக்கும் தலைவலிக்கும் பேக் பெயின் இருக்கும் அது சில பேருக்குலாம் வாமிட் எப்படி இருக்கும் அப்படினா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அதாவது 1 டேக்கு ஒரு 10 ல இருந்து 15 டைம்ஸ் வந்து எடுப்பாங்க சும்மா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க
இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு வந்து விட்டமின் B6 டேப்லெட் வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அது வந்து அந்த டேப்லெட் போட்டிங்க அப்படின்னா வாமிட் வந்து கொஞ்சம் குறையும். பட் யூஸ்வலாக வந்து ப்ரெக்னன்சி உமன் அப்படின்னாலே வாமிட் எடுக்கிறதுங்கிறது வந்து நார்மல் தான். ஸோ இதுக்காக வந்து கண்டிப்பாக எந்த டேப்லெட்டும் போடாதீங்க. இது வந்து ரொம்பவே நார்மல் தான். ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் வாமிட் வரும், அதுக்கப்புறம் வந்து கம்மியாகிடும், குறைஞ்சிரும், வாமிட் வந்து நின்றுரும். சில பேருக்குலாம், சில பேருக்கு வந்து 4-5 மந்த்ஸ் வரைக்கும் வந்து கொஞ்சம் வரலாம். பட் இதுக்குன்னு வந்து டேப்லெட்ஸ் எடுக்காதீங்க. ப்ரெக்னன்சி டைமில் டேப்லெட், மற்ற டேப்லெட்ஸ், அதாவது ப்ரெக்னன்சி டைமில் நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு டேப்லெட்ஸுமே வந்து பேபியவும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ சாதாரணமான வாமிட்காக வந்து நீங்கள் இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்காதீங்க. சும்மா 1 டே கொஞ்சம் 5 டைம் 6 டைம் வாமிட் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக நார்மல் தான். நான் சொல்கிறது வந்து ரொம்பவே முடியல, 15 டைம்ஸ் வருது, எது சாப்பிட்டாலும் தண்ணி குடித்தா கூட வாமிட் வருது அப்படிங்கிறவங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைமில் வந்து இந்த புளிப்பு சாப்பிட்டா வந்து கொஞ்சம் வாமிட் வராது. அதாவது இதனால தான் வந்து மாங்காய், லெமன் ஜூஸ் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி டைமில் புளிப்பாக சாப்பிட்றாங்க. அந்த புளிப்பு சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு வாமிட் வர்றது வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக இந்த 1st 3 மந்த்ஸில் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, காரமான ஃபுட் சாப்பிடாதீங்க. அந்த ஆயிலி ஐட்டம்ஸ், எண்ணெயில் பொரிச்சது இந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக வந்து 1st 3 மந்த்ஸில் ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்வீட்ஸும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹீட்டான ஃபுட்ஸ் வந்து எதுவும் சாப்பிடாதீங்க. இந்த பிராய்லர் கோழி, சிக்கன் இந்த மாதிரி எதுவும் வந்து ஹீட்டான ஃபுட்ஸ் வந்து சாப்பிடாதீங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா பேபிக்கும் அஃபெக்ட் பண்ணும். அதேமாரி அம்மாவுக்கும் வந்து நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும், எப்படி ஃபுட்ஸ் சாப்பிடணும், பேபி வெயிட் எப்படி இருக்கணும், அம்மாவோட வெயிட் ஏறாமல் ஃபுட்ஸ் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து 1st செமஸ்டர் 2nd செமஸ்டர் 3rd செமஸ்டர்னு சொல்லி ஃபுட்ஸ் வந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னு ஃபுட் பிளான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த 1st 3 மந்த்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். ஏன், ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த 1st 3 மந்த்ஸில் தான் வந்து மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த 1st 3 மந்த்ஸு. தேவையற்ற ட்ராவல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும். 1st 3 மந்த்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறதே வந்து நல்லது தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு, அதாவது நீங்கள் எந்த ப்ராப்ளமும் இல்லை, பேபி நல்லாயிருக்காங்க, நார்மலான ப்ரெக்னென்சி தான் அப்படிங்கும்போது நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா ட்ராவல் பண்ணலாம், ரொம்ப தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் எதுக்கு தேவையற்ற ட்ராவல் வந்து இந்த 1st 3 மந்த்ஸில் வேண்டாம். மெயினாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறீங்க, வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அங்கே சாப்பிட்டு தான் ஆகணும், அங்கே தண்ணி வாட்டர் குடிச்சு தான் ஆகணும். ஸோ அது உங்களுக்கு ஒத்துக்காமல் கூட ஃபீவர் வரலாம். இப்போ ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் எடுக்கிற டேப்லெட் வந்து பேபியும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதனால் நீங்கள் வெளியே போய்க்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் கண்டிப்பாக வந்து 1st 3 மந்த்ஸ் வந்து எந்த வெயிட்டும் தூக்காதீங்க, அப்போ தான் வந்து கரு ஃபார்ம் ஆகியிருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெயிட் தூக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் 1st செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் தூங்கலாம், உங்கள் ஆசைப்பட்டபடி நீங்கள் தூங்கிக்கலாம். மல்லாந்தும் படுத்து தூங்கலாம், லெஃப்ட் சைட் ரைட் சைடு எந்த பக்கம் வேணாலும் பார்த்து தூங்கலாம், அவங்க இஷ்டப்படி தூங்கிக்கலாம். அது 1st செமஸ்டருக்கு அப்புறம், அதாவது 3rd மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் தூங்குறது வந்து கண்டிப்பாக வந்து லெஃப்ட் சைட் திரும்பி படுத்து தான் தூங்கணும், எழுந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பி படுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் 1st செமஸ்டரில் வந்து உங்கள் இஷ்டப்படி தூங்கிக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து லோவர் அப்டாமினனில் வந்து பெயின் இருக்குலாம், அது வந்து நார்மல் தான். நீங்கள் வந்து பயந்துட்டுருக்க வேணாம், பெயின், வயிறு வந்து வலிக்குது, பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக இதுவும் ஒரு ப்ரெக்னென்சியில் வந்து ஒரு சிம்டம்ஸ் தான். ஸோ இதுக்கும் நீங்கள் வந்து பயந்துட்டுருக்காதீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி நல்லா குடிக்கணும். அட்லீஸ்ட் 1st செமஸ்டரில் வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் குடிக்கணும். நான் இப்போ சொல்கிற இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து எல்லா ப்ரெக்னென்சி உமனுக்கும் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. சில பேருக்கு லக்கிலி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது, வாமிட், மயக்கம், தலைவலி எதுவுமே இருக்காது. பட் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா அப்படின்னே வந்து சில பேர் வந்து கன்ஃபியூஷனாகவே இருப்பாங்க, எனக்கு வாமிட் வரல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கமா அப்படின்னு பயந்துட்டுருப்பாங்க. ஸோ சில பேருக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்காது, இது எல்லாமே வந்து நார்மல் தான்.
அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து நீங்கள் இந்த பைனாப்பிள், பப்பாயா, மேங்கோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து ஹீட் அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் தேர்ட் செமஸ்டரில் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கோங்க, மில்க்கு, எக்கு, கர்டு, சுண்டல் இது எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரெக்னென்சி டைம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து டே தவறாமல் சாப்பிட்டாலும் சரி, இல்லை ஒன் டே விட்டு ஒன் டே சாப்பிட்டாலும் சரி, முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அவைலபிள். அதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. பொமிகிரேனட், டேட்ஸு, ரெட் பனானா இது எல்லாமே சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபி வெயிட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். பேபிக்கு வந்து எந்த எடை குறைவாக இருக்குது அப்படின்ற எந்த ப்ராப்ளமும் வராது. இந்த கீ, பட்டர், ஆயிலி ஃபுட்டு, ஸ்பைசி ஃபுட்டு இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. டீ, காஃபி இதுவுமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. குங்குமப்பூ வந்து சாப்பிடலாம். குங்குமப்பூ சாப்பிட்டா வந்து பேபி கலராகும் அப்படின்னு நினச்சி சாப்பிடாதீங்க. குங்குமப்பூ சாப்பிட்டா பேபிக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக இருக்கும். ஸோ இதனால் வந்து நீங்கள் குங்குமப்பூ எடுத்துக்கிறதுல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. குங்குமப்பூ எடுத்துக்கலாம், பட் இதுக்கான ரீசன் வந்து இது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாகவே முடிஞ்சளவு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபுட்ஸ் பற்றி மட்டும் நான் டீட்டெயிலாக வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபுட்டுன்னு சொல்லி வேறு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி சாப்பிட்ணும், என்ன ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நான் வந்து லிங்க் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் அப்லோட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.